குடலூர் பகுதியில் கடந்த 22 நாட்களாக தேடப்பட்ட புலியை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். புலிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குடலூர் பகுதியில் புலி ஒன்று 20 மேற்பட்ட கால்நடைகளை அடுத்தடுத்து கொன்றது. கடந்த மாதம் 24 தேதி தனியார் தேயிலை எஸ்டேட்டில் கால்நடை மேய்ச்சலில் ஈடுபட்ட சந்திரன் என்பவரை புலி அடித்து கொன்றது. இதனையடுத்து புலியை பிடிக்க வனத்துறையினர் கூண்டுகள் வைத்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநில வனத்துறையினர், அதிரடி படையினர் என 100 மேற்பட்ட தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். புலியை சுட்டு கொல்ல நவீன ரக துப்பாக்கியுடன் களமிறங்கினர். இந்த புலிக்கு T23 என பெயரிடப்பட்டது. இந்த நிலையில் புலியை சுட்டு கொல்லக்கூடாது என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. காட்டில் மனித நடமாட்டம் அதிகரித்துள்ளதை உணர்ந்த புலி குடலூர் பகுதியில் இருந்து மசனகுடி வனப்பகுதிக்கு இடம் மாறியது. நீதிமன்ற உத்தரவால் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. புலி நடமாட்டத்தை கண்காணிக்க மசனகுடி பகுதியில் 90 கேமராக்கள் பொருத்தப்பட்டன. 14 தேதி 9:30 மணி அளவில் முதுமலை சாலையில் உலாவிய புலியை கண்ட வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தினர். ஆனாலும் புலி தப்பியது. அதிகாலை முதல் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. மதியம் 2 மணி அளவில் மசனகுடி சோதனைச்சாவடி அருகே வனப்பகுதியில் இருந்து எருமை மாடுகள் வேகமாக வெளியே ஓடி வந்தன. உடனடியாக வனத்துறையினர் சென்று பார்த்தபோது புலி மாட்டை அடித்து தின்று கொண்டிருந்தது. புலியை பிடிக்க வனத்துறையினர் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தினர். இதனால் சிறிது நேரத்தில் அந்த புலி மயங்கி விழுந்தது. வனத்துறையினர் புலியை பிடித்து இரும்பு கூண்டில் அடைத்தனர். உடல் சோர்வுடன் இருந்ததால் புலிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின் மேல் சிகிச்சைக்காக புலியை வனத்துறையினர் கர்நாடகா மாநிலம் மைசூரில் உள்ள வன உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு சென்றனர். அங்கு புலிக்கு மேல் சிகிச்சை கொடுக்கப்பட உள்ளது.